क्वेश्चन नंबर 49 विच स्टेटमेंट इज ट्रू फोर स्टेटमेंट கொடுத்திருக்காங்க எது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் அப்படினு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் எ ட்ரையாங்கிள் கேன் ஹேவ் டூ ரைட் ஆங்கிள்ஸ் ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும்ன்றாங்க ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸ்னால எவ்வளவு வரும் 90 ஆட் பண்ணா வரும் 180 வரும் ஆனா ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கு அதுல ரெண்டு ரைட் ஆங்கிள்னால அதுவே 180 ஆயிடும் ஆனா சம் ஆஃப் தி 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் 180 டிகிரி நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதுவே 180னாக்கா அடுத்தது உங்களுக்கு ஜீரோ வர சான்ஸ் இல்ல அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு அடுத்த செகண்ட் ஆப்ஷன் விச் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கேன் பி லெஸ் தென் 60 டிகிரி இந்த 3 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு கம்மியா இருக்கும் அப்படின்றாங்க 60 டிகிரிக்கு கம்மியா இருந்தாலே அது மூணுமே ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வராது 180 வராது 60 இருந்தாதான் 180 வரும் 60 இருந்தாதான் வரும் மூணுமே 60 கம்மினா உங்களுக்கு ஆட் பண்ணா 180 வராது அப்ப செகண்ட் ஆப்ஷனும் ராங் தேர்ட் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கேன் பி கிரேட்டர் தென் 60 ஒவ்வொரு ஆங்கிளுமே 60 அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க 60 அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் மூணுமே ஆட் பண்ணி பார்த்தாக்கா நீங்க 61 வச்சுக்கோங்களேன் மூணு 61 ஆட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வராது 180 வராது 183 வந்துடும் அதனால தேர்ட் ஆப்ஷனும் ராங் ஃபோர்த் ஆப்ஷன் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கேன் பி ஈக்குவல் டு 60 டிகிரி ஒவ்வொரு ஆங்கிளையும் ஆட் பண்ணா அதாவது ஒவ்வொரு ஆங்கிளுமே 60 டிகிரி அப்படின்றாங்க ஈக்குவல் டு 60னா மூணுமே 60 அப்போ 60 + 60 + 60 மூணுமே ஆட் பண்ணா வரும் 180 வரும் அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் Fourth option தான் கரெக்டான ஆன்சர் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கேன் பி ஈக்குவல் டு 60 டிகிரி இது புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்